ஆன்லைன் எஜுகேஷன் இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக மாறிட்டு வருது. குறிப்பாக கொரோனா அதிக அளவில் பரவிக்கொண்டிருக்கும் இந்த சூழலில் மாணவ மாணவிகள் அனைவரும் ஆன்லைன் மூலமாக வீட்டிலே இருந்து தான் படிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக உதவ முடியும். அதற்கு சில டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வீட்டில் ஒரு நல்ல அமைதியான சூழலை ஏற்படுத்தி கொடுங்க. இறைச்சல் இல்லாத இடமா இருக்கணும். டிவி அந்த மாதிரி அவங்க கவனத்தை சிதறவிடக்கூடிய எந்த ஒரு பொருளும் அந்த இடத்துல இருக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உட்கார்ந்து ஆன்லைன் வகுப்பை கவனிப்பதற்கு ஏதுவாக நல்ல டேபிள் சேரும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ரெகுலராக டிஜிட்டல் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி குழந்தைங்க படிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க கண் பாதிக்கும் அபாயம் இருக்குது. அதனால் அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துக்க விடுங்க. அவங்கள நார்மல் புக்ஸ் வச்சு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. அப்போ தான் அவங்க கண் பாதிக்கப்படாமல் தப்பிக்க முடியும். நீங்கள் டெய்லி குழந்தைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் முடித்த உடனே அவங்களோட ஹோம்ஒர்க்கை செக் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் ஹோம்ஒர்க் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிவிடுறாங்க. அதை ரெகுலராக நீங்கள் செக் பண்ணலாம், அதை எழுத வைக்கலாம். அதே மாதிரி ரெகுலராக என்னென்ன ஆன்லைன் கிளாஸஸில் சப்ஜெக்ட்ஸ் நடத்தியிருக்காங்களோ அதை இவங்கள படித்து குறிப்புகள் எழுதி வைக்க சொல்லலாம். அதை நீங்கள் டெஸ்ட்டாகவும் வைக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் மீது உங்கள் குழந்தைக்கு ஒரு அபரிமிதமான நம்பிக்கையும் மரியாதையும் வளரும். அதே மாதிரி குழந்தைங்கள நம்மளோட ரிலேட்டிவ் கூடையும் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க. முக்கியமாக குழந்தைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது வீடியோ கால் வசதி ஏற்படுத்தி கொடுங்க. நீங்களும் பக்கத்துலேயே இருங்க. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பக்கம் குழந்தைங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்போது இந்த மாதிரி நீங்கள் யுக்தியை கடைபிடித்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புது புத்துணர்ச்சி வந்து சேரும். அடுத்தது இணைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலத்தில் என்ன தான் நெட்டை பாதுகாப்பாக யூஸ் பண்ணாலும் பாப் அப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையற்ற ஆபாச அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து குழந்தைகளின் கவனத்தை திசை திருப்பக்கூடும். ஸோ சீக்கிரமே அவங்க தவறான வழியில் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் இன்டர்நெட்டில் பாதுகாப்பு பற்றி அவங்கக்கிட்ட வெளிப்படையாக சொல்லி கொடுக்கறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. தேவையில்லாமல் வரக்கூடிய மெசேஜஸ், இமெயில்ஸ், லிங்க்குகளை தயவு செஞ்சு கிளிக் பண்ணக்கூடாது அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். முக்கியமாக உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பிரபலங்கிட்டிருந்து ஒரு மெயில் வந்திருக்கு அப்படின்னு வரக்கூடிய எந்த விதமான லிங்க்கையும் குழந்தைங்கக்கிட்ட கிளிக் பண்ண வேண்டான்னு கண்டிப்பாக சொல்லிடுங்க. நீங்கள் அது கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் இரவு படுக்கும் முன் குழந்தைங்க ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது அவங்க எந்தெந்த வெப்சைட்குள்ளே போயிருக்காங்கங்கிறது நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம். தவறான வெப்சைட் இருந்தால் அதை நீங்கள் பிளாக் பண்ணவும் வசதிகள் நிறைய வந்திருக்கு இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோனில். இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாக நீங்கள் வைக்கக்கூடிய தேர்வுகளில் இல்லை ஸ்கூலில் வைக்கக்கூடிய தேர்வுகளில் குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுச்சு அப்படின்னா, இல்லை நல்ல முன்னேற்றத்தை கண்டு வருகிறது அப்படின்னா, நீங்கள் குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி கிஃப்ட் கொடுங்க. அது அவங்கள ரொம்ப ஆர்வமாக படிக்க வைக்கிறதுக்கும் உதவும். அதனால் ஆன்லைன் கிளாஸுங்கிறது குழந்தைக்கும் பள்ளிக்கும் ஆசிரியருக்கும் இடையேயான தொடர்புன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கியிருக்காதீங்க. மாணவர் ஆசிரியர் பெற்றோர் உறவு அப்படிங்கிறது ஒரு முக்கோணம் மாதிரி, ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னாலும் முக்கோணத்தை வரைய முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் கோணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் த வெரி பெஸ்ட்.